பாஜகவோட தோல்வி பயத்தினால தான் திமுக சேர்ந்தவங்களோட இடத்துக்கு வருமான வரித்துறை சோதனை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் சொல்லியிருக்காரு. இதுல உங்க கருத்து என்ன? துரைமுருகன் எப்பவும் நகைச்சுவையா நல்லா பேசுவாருங்க. ஏங்க, எங்க ஆயிரம் விளக்கு தொகுதியில முக்கியமான அதிமுக பொறுப்பாளர் சின்னையா அவருடைய வீட்டுக்கு நேற்றைக்கு முன்தினம் ஒரு 15 போலீஸ் அதிகாரிகளோடு துப்பாக்கியோடு அவர் வீடு முழுவதும் சோதனை செய்யப்பட்டு படுத்திருந்த அவர் மனைவி பெட்ரூம் வரைக்கும் கொண்டு சோதனை செய்திருக்கிறார்கள். சம்பத் அமைச்சருடைய சம்பந்தி வீட்டில் சோதனை செய்திருக்கிறார்கள். எங்க தான் சோதனை செய்யல? எல்லா கட்சியிலையும் தான் சோதனை செய்யறாங்க. வைத்தவழி வந்து தனக்கு வந்ததுன்னா விஜயபாஸ்கர் பிஏ வீட்டில் சோதனை செய்திருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? சார், கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக எல்லா இடத்துலயுமே சோதனை செய்யறாங்க. எங்க தகவல் வந்துச்சோ, இப்ப மக்கள் நீதி மய்ய பொருளாளர் உடல்ல வீடுகள்ல தாராபுரத்துல ஈரோடுல சோதனை செய்தாக திருப்பூர்ல சோதனை பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? கூட்டணி கட்சிகள் மீதான வருமான வரித்துறை சோதனைங்கிறது கண்துடைப்பு, திமுக மீதுங்கிறது பழிவாங்க. அது அவங்க பொய்யான தகவலுங்க. திமுக எனக்கு வந்தா வயிற்று வலி, எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி, இந்த மாதிரி இருக்கு. சட்டப்படி யார் மீது நடவடிக்கை எடுக்கலாம்? இது போன்று சுஷ்மா சுவராஜ் அருண்ஜேட்லி மறைவுக்கு மோடி கொடுத்த அழுத்தம் தான், அவர் தான் கொன்னுட்டாருங்க பேசுறது எந்த வகையில் சார் நியாயம்? இது மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் எந்த நாட்டில் பிரதமர் வைக்க முடியுமா? இது எவ்வளவு அடாவடித்தனம், அநியாயம். அதை கண்டித்து தான் கடிதம் கொடுத்திருக்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தில் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்பது திமுகவினுடைய வரன்முறையற்ற ஒரு பழக்கமாகிவிட்டது. பல்வேறு உதாரணங்களை கூற முடியும். சமீபத்தில் ஆர் ராசா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய குடும்பத்தை பற்றியும் அவருடைய பிறப்பை பற்றியும் இழிவாக பேசி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இதற்கிடையே நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி மிகவும் எதையெல்லாம் சொல்லி விமர்சிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சுஷ்மா சுவராஜ், அருண்ஜேட்லி போன்றவருடைய மறைவிற்கு மோடி கொடுத்த அழுத்தம்தான் காரணம், அதனால தான் அவர் இறந்து விட்டார்கள், செத்துப்போய் விட்டார்கள் என்றெல்லாம் மிக மிக கீழ்த்தரமாக ஒரு அரசியல் ஞானம் அறிவு இல்லாமல் அவர் விமர்சனம் செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அருண்ஜேட்லி அவர்கள் மீது பாரத பிரதமர் கொண்டிருந்த பதிப்பு இவரை போன்ற சாதாரண நபர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. 2014 அருண்ஜேட்லி அவர்கள் பஞ்சாபிலே போட்டியிட்டு தோல்வியற்றவுடன் அவரை மீண்டும் ராஜ்யசபை உறுப்பினராக்கி அவரை நிதியமைச்சராக அவர்தான் வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டு வந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சுஷ்மா சுவராஜ் அவர்களை பொறுத்தவரை அவருடைய அவ்வளவு நட்போடு அந்த குடும்பத்தோடு பழகி அவருடைய முதல் ஆட்சியிலே வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவருடைய மறைவிற்கு இவர்தான் காரணம் என்றெல்லாம் இவர் கீழ்த்தரமாக விமர்சித்ததை அருண்ஜேட்லி அவருடைய மகளும் சுஷ்மா சுவராஜ் அவருடைய மகளும் கண்டித்து இன்றைக்கு ட்விட்டர் போட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கீழ்த்தரமான அரசியலுக்கு எங்களுடைய நிம்மதியை கெடுக்காதீர்கள், எங்களுடைய தாய் தந்தையினுடைய நினைவுகளை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நட்பு என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அது போன்ற நட்பு எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு இடையே பாரத பிரதமருக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் இருந்தது என்பதை அவருடைய பிள்ளைகளை போட்டு இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதை கண்டித்து தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களிடம் இவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதே தவறு, இது போன்ற பொய் பிரச்சாரத்தை செய்வதே இவருக்கு வழக்கமாகிவிட்டது, மக்களை குழப்புவது, மக்களிடம் பொய் பேசுவது என்று சொல்லி பாரத பிரதமர் மீது மிகப்பெரிய அவதூறை பரப்பியிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பையே ரத்து செய்ய வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். இரண்டாவது கடிதம், இன்றைக்கு ஆயிரம் விளக்கு பகுதி நுங்கம்பாக்கம் ஸ்கூல் ரோடு என்று இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று ஆயிரம் விளக்கு தொகுதிக்குரிய அத்தனை வாக்குப்பதிவு எந்திரங்களும் அங்கே கொண்டு வந்து சரிபார்க்கப்பட்டது. கொண்டு வந்து சரிபார்க்கப்பட்டதில் ஏறத்தாழ எல்லா அதிகாரிகளும் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் ஒரு 15 மிஷின்களை அதில் உள்ள அந்த ஓட்டுக்குரிய பதிவுக்குரிய அட்டையை ஃபிக்ஸ் செய்யும் போது மிக விரைவாக ஃபிக்ஸ் செய்துவிட்டு இருட்டிலே உட்கார்ந்து 15 மிஷினை ஒப்படைத்து சென்று விட்டார்.
மீதிருப்பவர்களெல்லாம் மிஷின் ரெண்டு மிஷின் போடுவதற்கு இரண்டு மணி நேரம் ஆகிற நிலையில் ஒரு தனிநபர் 15 மிஷினை அதை நிரப்பிவிட்டு அதை கொண்டு போய் பெட்டியில் சேர்த்து விட்டார். அங்கே குடோனிலே வைக்கப்பட்டது. அதிகாரியிடம் உடனே நாங்கள் அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய வழக்கறிஞர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய பிரச்சனைக்கு அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. உடனே 15 மிஷின் மட்டுமல்ல மொத்தம் இருக்கிற எல்லா மிஷின்களையும் மீண்டும் செக் பண்ண வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம், கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். இதற்கிடையில் இங்கே நாங்கள் கடிதம் கொடுத்த தகவலிருந்து அந்த மிஷினை எடுத்து பார்த்திருக்கிறார்கள். அதில் உதயசூரிய சின்னத்தில் ஒவ்வொரு மிஷினும் 15-20 என்று வட்டாரங்கள் அமுக்கப்பட்டு அங்கே அது பதிவு செய்யப்பட்டிருப்பதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம். இதற்கு தேர்தல் அதிகாரியை நேரடியாக அந்த இடத்திற்கு ஆயிரம் விளக்க தொகுதிக்கு வர இருக்கிறார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற வன்முறை, திருடு, ஊழல், இதுதான் திமுகவினுடைய கொள்கை. அதை இப்பொழுது மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.